இந்த டூத்பேஸ்ட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டு பேபிங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, இன்க்ரீடியன்ட் பேஸ்லேயே இது நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக 10 இன்க்ரீடியன்ஸ் மேலே ஆட் பண்ணியிருக்காங்க. ஹைலைட்டாக இதில் ஆல்கஹால் சேர்க்கலை. ஈரங்களுக்கு ட்ரை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக க்ளிசரின் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய மாய்ஸ்சரைசர் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேபிங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ட்ரைனஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக மாய்ஸ்சரைசர் தான் நிறையா இருக்குது இந்த ப்ராடக்ட்டில். பேபிஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே அவங்களுக்கு கேவிட்டிஸ் தான் ப்ராப்ளம் வரும். அவங்க என்ன வேணாலும் சாப்பிட்டாலும் கேவிட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்காகவும் அவங்களோட எனாமலை இந்த டூத்பேஸ்ட் பாதிக்காமல் இருக்கிறதுக்காகவும் பார்த்து பார்த்து இன்க்ரீடியன்ட் சூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களோட டீத் வந்து கால்சியம் பேஸில் ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இந்த மூணு இன்க்ரீடியன்ட்டுமே பல்லுக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட், அதனால யூஸ் பண்ணியிருக்காங்க. பேபிஸ்க்கு பிடிச்ச ஃப்ளேவராக இருக்கட்டும், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்லேயும் இந்த ப்ராடக்ட் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணலாம்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். 190 ருபீஸ்லேருந்து இது அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.